தலை ஞாயிறு சாலையில் தேங்கி நிற்கும் மழை நீரால் பள்ளி செல்லும் மாணவர்கள் டிராக்டரில் பயணிக்கும் அவலநிலை ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி பொதுமக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். நாகை மாவட்டம் தலைஞாயிறு பேரூராட்சிக்கு உட்பட்ட பழைய ஆற்றங்கரையிலிருந்து 80க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் தலைஞாயிறில் உள்ள பள்ளியில் படிக்கின்றனர். இந்த குழந்தைகள் தங்கள் வீடுகளிலிருந்து பிரதான சாலைக்கு வர 1.5 கிலோமீட்டர் சாலையை கடந்து வர வேண்டும். ஆனால் தற்போது கடந்த 10 நாட்களாக பெய்த கனமழையால் 2.5 அடி உயரத்திற்கு சாலையில் தேங்கி மழை நீர் தேங்கியுள்ளது. இதனால் தலைஞாயிறு பேரூராட்சி நிர்வாகம் பள்ளி மாணவர்களுக்கு மட்டும் பேருந்து நிறுத்தம் முதல் குடியிருப்பு பகுதி வரை வந்து போக டிராக்டர் வசதி செய்து கொடுத்திருக்கிறது. பள்ளி செல்ல காலையில் 3 முறையும் பள்ளியிலிருந்து வீடு வர மாலையில் 3 முறையும் இயக்கப்படுகிறது. அதனால் மாணவர்கள் இப்படிப்பட்ட ஆபத்தான டிராக்டர் பயணத்தை மேற்கொள்வதை தடுக்க விரைவில் குடியிருப்புக்கு செல்லும் சாலையை 5 அடிக்கு உயரப்படுத்த வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த பள்ளிக்கூட மாணவர்கள் அன்றாடம் காலையில 8 மணிக்கு புறப்படக்கூடிய மாணவர்கள் 10 மணி 11 மணி கூட ஆயிடுது. ஏன்னா இங்க இருந்து வாகனத்துல போகக்கூடிய சூழல் வருது, டிராக்டர்ல போகக்கூடிய சூழல் வருது. அப்படி போகும்போது அந்த பள்ளிக்கூட மாணவர்கள் 12 மணிக்கு ஏறக்குறைய பாதி பாடத்திட்ட வேலை முடிஞ்ச பிறகு அந்த பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய சூழல் ஏற்படுது. அதுவும் இல்லாம தான் இப்படி பள்ளிக்கூடம் வர்றம்பளைங்கிற மன உளைச்சல்ல பாதி அந்த மாணவர்கள் வந்து மன அழுத்தம் ஏற்பட்டது. இந்த பள்ளிக்கூட தேர்வு எழுத முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படக்கூடிய சூழலா இருக்கு. அன்றாட அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் தன்னுடைய மரணப்படுக்கையிலிருந்து கிளம்பி பள்ளிக்கூடம் போகக்கூடிய ஒரு அவலநிலை ஏற்பட்டு இருக்கிறது. இது பார்க்கும்போது ரொம்ப வேதனையாகவும் இருக்குது.